ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, 2016 வெளியான ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சஸ்பென்ஸ் படம்லாம் கிடையாது, ரொமான்டிக் காமெடி படம் தான். இருந்தாலும் ட்விஸ்ட்டை நிறைய வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட பேர்லாம் போட்டுட்டு இருக்கும் போதே நமக்கு கேரளாவில் இருக்க ஒரு இடத்த பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது பேய் பிடிச்சதுன்னா இங்க கூட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா பேய ஓட்டிட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி காலங்காலமா நம்பப்பட்டுட்டு வரோம். இப்போ அப்படியே கட் பண்ணி 2012 அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவர் காலேஜ்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ அர்ஜுன் எக்ஸாம் ஆளுக்கு வேகமா வந்துடுறாரு. க்வெஸ்சன் பேப்பர் வாங்கணும்னு வேகமா எழுத ஆரம்பிச்சிடுறாரு. எழுதிக்கிட்டே தான் இருக்காரு, நிறைய அடிஷனல் ஷீட்லாம் கூட வாங்குறாரு. அங்க இருக்கிற டீச்சருக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்போ எக்ஸாம் முடிச்சவர் என்ன பண்றாருன்னா, நான் அவசரமா கிளம்பணும், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இல்ல வெயிட் பண்ணிட்டு தான் வரவே இல்ல. இவங்களை வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, டீ குடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவ வருவான்னு எனக்கு தோணல, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, ஆயிஷாக்கு கால் பண்ணி பாக்குறாரு. திடீர்னு கால் போக மாட்டேங்குது, சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்ப வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு, இருந்தாலும் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆபீசர் அவரோட டியூட்டி முடிஞ்சு கிளம்பி போயிடுறாரு. அங்க இருக்கிற பியூன் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு வருவாளா வரமாட்டாளா, என்னப்பா இப்படி ஏமாந்து போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, சரி கிளம்பலான்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல அவ கண்டிப்பா வரமாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா நடக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 2016 நமக்கு காட்டுறாங்க. இப்பயும் ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, செம்ம டென்ஷனா இருக்காரு. இப்போ நர்ஸ் வராங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இவர் கோவப்பட்டுறாரு. எனக்கு வெயிட் பண்றது சுத்தமா பிடிக்காது, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கத்தி பேசுறாரு. இந்த விஷயத்த உள்ள இருக்க டாக்டரும் கவனிச்சிருவாரு. சரி அவர் அனுப்புங்க அப்படின்னா, நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கூப்பிடறதுல போங்க அப்படின்னு உள்ள அனுப்புறாங்க. இப்ப உள்ள வந்தோம்னா, உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு பிரச்சனைக்காக வரல, என்னோட ஃப்ரெண்டு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அந்த விஷயத்த நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் காட்டுறாரு. வெளியே இருக்க ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உடம்புக்குள்ள வேற ஒரு கேரக்டர் இருக்கும், நடுவில் நடுவில் அந்த கேரக்டர் பேசும். இந்த விஷயத்த டாக்டரும் கவனிக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஈஸியா இதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன், உங்க ஃப்ரெண்ட உள்ள வரவீங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிட்டுறாரு. எப்பத்துல இருந்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. இப்ப சத்யாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்யா ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அந்த பொண்ணும் சத்யாவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவன் நம்மள லவ் தான் பண்றா, சீக்கிரமா ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்னு முடிவுல இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அங்கிள் இவரை கூப்பிடுறாங்க. இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அந்த ஷாக்ல இருந்து தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல பயந்துகிட்டே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த இடத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் வரான். உன் உடம்புக்குள்ள ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், அவனால நீ நிறைய பிரச்சனையை அனுபவிப்ப, உடனே அவனை உன் உடம்பு விட்டு அமிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஷேவிங் பிளேடு கழுத்து அறுத்துரும், அதனால தான் பிரச்சனை வேணான்றதுக்காக உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேனை வச்சு வாயிலேயே காட்டிட்டு இருக்காரு. என்னப்பா இது ஃபேனுன்னு டாக்டர் கேட்கும் போது, இல்ல உள்ள இருக்கவனுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி நீ வெளியே இருப்பா அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இவரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணோம்னா நீ கேரளால இருக்க அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சொன்ன உடனே இழுத்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர் வந்து. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் டாக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. மச்சான் உனக்கு இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல கேரளாக்கு போனாதான் இது சரியாகும் அப்படின்னும் போது, எங்க இருந்தா திடீர்னு கேரளா கதையை பிடிச்சு அப்படின்னு கேட்கும் போது, நெட்ல எல்லாம் நான் தேடி பார்த்தேன், இந்த இடத்த பத்தி நெட்ல என்ன போட்டிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாரு. இவங்களும் பாக்குறாங்க, அங்க நான் போயே தீரணும், அப்பதான் எனக்குள்ள இருக்கவன் என்னை விட்டு போவான், இல்லைன்னா என்னோட உயிரே போயிடும், பிளீஸ் என் கூட கேரளாக்கு நீ வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. என்னால முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு தெரியாது, ட்ரெயின் ஏறி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வர அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ட்ரெயின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்கெல்லாம் உட்காடுறாங்க, தள்ளி போங்க என்னோட ஃப்ரெண்டு வருவான் அப்படின்ற மாதிரி இடம்லாம் புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவும் கரெக்டா ஃப்ரெண்டுக்காக அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. இப்ப ஹீரோவும் ட்ரெயினை பிடிச்சிடுறாரு. இப்ப அந்த இடத்துலயும் குடுகுடுப்புக்காரன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்குன்னு சொல்றான். எது ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி சத்யா கேட்கிறாரு. உனக்கு இல்ல, உன்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற
மாதிரி ஹீரோவை காட்டுறான். ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, சரி வா உள்ள போய் உக்காரலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு குகைக்குள்ள ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அந்த குகையில நிறைய விஷயங்கள் வரைஞ்சிருக்கு, அங்க ஒரு மந்திரவாதியும் இருக்காரு. இப்ப அந்த மந்திரவாதி சத்யாவோட தலையில கையை வைக்கிறாரு. இவனுக்குள்ள இருக்கவனை போக வைக்க எனக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஃப்ரெண்டு ஆசைப்படுறதுனால 3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம், ஃப்ரெண்ட் அங்க இருப்பான், இவர் மட்டும் தனியா இருக்கணும். இப்ப ரூம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வழியில பாக்குற ஒருத்தங்கிட்ட கேட்கிறாரு. வாங்க சார் சூப்பரான ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கூட்டு போறான். இப்ப ரூமை பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ரூம் பிடிச்சிருது. இப்ப வெளியே வேடிக்கை பாக்குறாரு, அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவங்க ஃபேஸை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப அவங்களும் திரும்புறாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க திரும்பி இருந்தீங்களா, அதனால உங்க ஃபேஸை பார்க்க முடியல, அதனால தான் ஃபேஸை பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன், எனக்கு இந்த வெயிட் பண்றதே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் என்ன விளையாடுறியா அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவப்படுறாங்க. விளையாடலாம் இல்லைங்க, உண்மையிலேயே எனக்கு வெயிட் பண்றது பிடிக்காது, இப்ப பாத்துட்டேன்ல வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறாரு. இவங்களும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னும் என்னை பத்தி உனக்கு புரியல, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, விஜய் வடல நான் யார் தெரியுமா, நான் ஊனு சொன்னா உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இவங்களோட பாட்டி இவங்களை கூப்பிட்டோன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சு பக்கத்து இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப பாட்டி எங்க சுத்திட்டு வரேன்னு கேக்குறாங்க. எங்கேயும் சுத்திலேயே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பயந்துகிட்டே பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் பாக்குறாரு. நீ தான் அங்க ரவுடியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிறாரு. இப்ப சத்யாவை நமக்கு காட்டுறாங்க. அழகான நிறைய பொண்ணுங்க அவரை கூப்பிட்டு வராங்க. உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாரு. நீங்க படுங்க, பூவால உங்களை கெட்டணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப கெட்டி முடிச்சவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க நிறைய ஆட்கள் வராங்க, கையில சாட்டையை வச்சு இவரை அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இவரும் கத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சாப்பிடுற இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல ஒரு சேவல் வந்து விழுது. என்னோட சேவலை பிடிங்க பிளீஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சேவலை எப்படியாவது நம்ம பிடிச்சு காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க அவங்க கிட்ட என்ன சொல்றாருனா எப்படியாவது இந்த சேவலை பிடிச்சதா உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு. அவன் என்ன பண்றான்னா பாஞ்சு சேவலை பிடிக்க போறான், ஒரு பள்ளத்துல விழுந்துருவான். இவங்க ரெண்டு பேருமே ஐயோ என்னாச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க பாருங்கன்னு காட்டுறாரு. இவர் அந்த பள்ளத்துல விழுந்து கூட அந்த சேவலை பிடிச்சிருப்பாரு. இப்ப சகதியில இருந்து வெளியே வந்தவர் ஹீரோ கிட்ட அந்த சேவலை கொடுத்துறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருனா ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இது உங்க பெட்டான்னு கேக்குறாரு. பெட்டெல்லாம் இல்லங்க, இத சூப் வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா தப்பிச்சிருச்சு, நல்லவேளை நீங்க பிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு. ஹீரோ செம்மையா ஷாக் ஆகுறாரு. இங்கே வெயிட் பண்ணுங்க நான் சூப்பு கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தன் மறைச்ச மாதிரி நிக்கிறான். இவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போறாங்க, அவனும் அப்படியே இவங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் திரும்பி ஹீரோ கிட்ட வராங்க. உங்களுக்கு எதனால வெயிட் பண்றது சுத்தமா பிடிக்காது, ஏதாவது காரணம் இருக்கும்ல அதை சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் சொல்ல மாட்டாரு. இவங்களா ஒவ்வொரு காரணமா கேட்டு பாக்குறாங்க. உங்க அப்பா சின்ன வயசுல நாய்க்குட்டி வாங்கி தரேன் வெயிட் பண்ண வச்சிட்டாரா அப்படின்றாங்க. இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப ஒவ்வொன்னா கேட்டுட்டு வந்தவங்க கடைசியா என்ன சொல்றாங்கன்னா உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு வெயிட் பண்ண சொல்லி ஏமாத்திட்டாலா அப்படின்னு கேட்கும் போது இவரும் டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அரை விட்டுறாரு. அவங்களும் கன்னத்தை பிடிச்சிக்கிறாங்க. சாரி சாரின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்ப ஒரு பொண்ணு சேவலோட வரா, அக்கா என்னோட சேவலை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் இவங்க காப்பாத்துறதுக்காக தான் பிடிச்சிருக்காங்க, சமைக்கிறதுக்காக இல்லைன்றது ஹீரோக்கு தெரியும். இப்ப ரெண்டு பேருமே பேரை சொல்லி அறிமுகம் ஆயிக்கிறாங்க. ஹீரோயினோட பேர் அமலா அப்படின்றது தான். இப்ப ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேக்குது, வெளியே வந்து பாக்குறாரு. கூட்டமா என்ன பண்றாங்கன்னா கையில நெருப்பு பந்தலை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு பாட்டிலும் இருக்கு, அந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ ஆவி நடமாடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினா என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமத்தை சுத்தி பாக்குறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ இங்கே வெயிட் பண்ணு, என்னோட கேமராவை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப வர வழியில ஒரு குட்டி பையன் கீழே விழுந்து கிடக்கான். என்னாச்சுன்னு பாக்குறாரு, பாம்பு கடிச்ச தடம் இருக்கு. இவரும் பயப்படுறாரு, இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஓடுறாரு. அங்க இந்த பையனோட அப்பா அம்மா பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பையனை காப்பாத்திடுறாங்க. இப்ப ரூம் குறாரு. அந்த இடத்துல பாட்டி வந்து அவங்களோட பேத்தியை தேடிட்டு இருக்காங்க. இவரும் ஐயோ அந்த இடத்துல நின்றுக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி வர்றாரு. கரெக்டா அந்த இடத்துல தான் இருக்காங்க. எதுக்காக நீ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னும் போது, இல்ல நீ தானே வெயிட் பண்ண சொன்ன, நீ வரன்னு சொன்னல அதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னும் போது, அதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நீ வரன்னு சொன்னல, நீ ஏமாந்துற மாட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவருக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு வர்றாரு. நாளைக்கும் நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோயின் கூட கிளம்பலான்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் கதவை தட்டுறான். உங்க ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. இவரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்ப சத்யா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போலாம் அப்படின்னும் போது, இப்ப கூட எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு காற்றம் பெரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன் மேல ஒரு ஆவியை பாஸ் பண்ணி விட்டுறாரு. இப்ப அந்த
குட்டி பையனும் அவன் வயசுக்கு மீறி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து ரெண்டு பேருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, இது பெரிய விஷயம், நீ புரிஞ்சுக்க தயாரா இருக்கும் போது மட்டும்தான் புரியும், இப்ப கிளம்புன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் சத்யா கிட்ட அமலாவை பத்தி சொல்றாரு. அமலா கூட இன்னைக்கு வெளியே போறதா பிளானு, அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அமலாவை தேடும் போது அமலா அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்ப அங்க இருக்கிற ரூம் பாய் கிட்ட அமலா எங்கன்னு கேட்கும் போது பாட்டி கூட அவங்க காலையிலேயே கிளம்பிட்டாங்களே, உங்க கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் எதுக்காக சொல்லல அப்படின்றது புரியாம யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட இந்த ஊருக்கு வந்துடுறாரு, அவரோட வேலை கூட சுத்தமா ஓடல. இப்ப அவங்க சொன்ன டீட்டெயில வச்சு அவங்களை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயவாடால பயங்கரமா அலையிறாரு. இப்ப கடைசியா அவங்களோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்கு வர்றாரு, அங்க ஒரு பெரியவர் சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பெரியவர்கிட்ட நான் அமலாவை பார்க்கணும், நான் அமலாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அமலாவை பார்க்கணுமா, அவங்க தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. எது இறந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இல்ல இல்ல, அமலா என் கூட கேரளால கொஞ்ச நாள் இருந்தா, அவ கூட அங்கதான் பழக்கம், நானும் அவளும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்னு போட்டோ காட்டுறாரு. அதை பாக்குற அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட பொண்ணு அமலாவே இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஆபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுக்கு ஆபீஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த அமலா உன்னை நல்லா ஏமாத்திட்டா, இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வண்டியை நிறுத்துறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டும் நிறுத்தினோன்னு அந்த வண்டியை எடுத்துட்டு ஹீரோ இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டே வரும்போது ரோடு யாரோ கிராஸ் பண்றாங்க, இவரும் தாண்டி வந்துருவாரு. அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாரு, யார் கிராஸ் ஆனாங்கன்னு பார்க்கும்போது அங்க அமலா தான் கிராஸ் ஆயிருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பைக்கை திருப்பி அந்த இடத்துக்கு வர்றாரு. அவங்க கார்ல ஏறி கிளம்புறாங்க. எங்க போறான்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அவங்க ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன அமலா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற அப்படின்னும் போது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணும் போது அந்த இடத்துல அமலாவோட ஃப்ரெண்ட் வராங்க. நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட போய் அமலான்னு சொல்றீங்களே, அவளோட பேர் நித்யா அப்படின்னு, இல்ல அவளோட பேர் அமலா, நான் கேரளால வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, கேரளால அவ வந்ததே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான், அவ உடம்புக்குள்ள பேய் பூந்துருச்சு, அந்த பேயை விரட்டுறதுக்காக தான் அங்க வந்தா அப்படின்னும் போது, அவ பகல் முழுக்க என்கிட்ட தான் இருந்தா, அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பா அப்படின்னும் போது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நைட்ல தான் நடந்தது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஹீரோயின் சேவலை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் மறைச்சு நின்னான் பாத்தீங்களா, அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போறதுக்கு தான் வந்திருப்பான், அவங்களுக்கு நைட்டு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்ப ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாரு, அப்ப நான் லவ் பண்ணது ஒரு பேய, அமலான்ற ஒரு பேய தான் நான் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு போன் கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சைட்ல ஒரு பொண்ணு தான் பேசுறாங்க, அர்ஜுன் நான் அமலா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், சீக்கிரமா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வெளியே வராங்க, மழை பெய்யுது, அந்த மலையில சந்தோஷமா நனைறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மச்சான் அப்ப இன்னைக்கு உன்னை தேடி பேய் வருமா அப்படின்னும் போது, ஆமாண்டா எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோவும் பயந்துகிட்டே வெளியே யார் வந்திருக்கான்னு பார்க்க வராரு. வெளியே வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நித்யா தான் வந்திருப்பாங்க. இவ எதுக்கு என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா, வெளியே வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நித்யா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொன்னா, நீங்களும் நானும் லவ் பண்ணிருக்குமாமே, அதாவது என் உடம்புல இருந்த அந்த பேயும் நீங்களும் லவ் பண்ணிருக்கீங்களாமே, சரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கலல்ல, எனக்கு அது கன்ஃபார்மா தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலங்க, நான் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அமலா ஹீரோக்கு கால் பண்றாங்க, நான் இப்ப லாரியில தான் வந்துட்டு இருக்கேன், நைட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துருவேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. மச்சா என்னடா எங்களை போ சொல்ற அப்படின்னும் போது, அவகிட்ட பேசி புரிய வச்சு வந்த இடத்துக்கே அவளை அனுப்பி விடுங்கடா அப்படின்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸோ பயந்துகிட்டே தான் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்த அமலா என்ன பண்றாங்கன்னா, நீங்க தான் கூட்டு போக வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ரவுடிங்க கிட்ட கேட்கறாங்க. அந்த ரவுடிங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட தப்பான அந்த ட்ரை பண்றாங்க, இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கோவமா பலார்னு ஒரு அற விடுறாங்க. அவன் மிரண்டு போயிடுறான். இப்ப சக்தியெல்லாம் காட்டி எல்லாரையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த பாக்குற ஃப்ரெண்ட்ஸும் செம்மையா பயந்துடுறாங்க. மச்சான் பேயிடா, நம்ம ஓடிடலாம்டா, நம்ம அர்ஜுன் கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த இவங்களும் கவனிப்பாங்க. என்ன இருந்தாலும் கண்டிப்பா ஹீரோ நம்மளை கூட்டு போறதுக்காக வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அதே இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ சைடு காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பதறி அடிச்சு ஓடி வந்து இந்த ஃபைட்டை பாரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறாங்க. அவங்க சண்டை போட்டதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோக்கும் பக்குன்னு இருக்கு. இப்ப அவங்க போன் பண்ணும் போது சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. மறுநாள் காலையில ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த பொண்ணை
என்ன ஏமாத்தினதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்துருக்க அமலாவை காட்டுறாங்க. அமலாவை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. இப்ப வேகமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நாங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டரை ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே அர்ஜுன் கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவனை பயம்புத்தி இருக்கீங்க, அதனாலதான் என்னோட போனை கூட அவன் எடுக்க மாட்டான், ஒழுங்கா அவனோட வீட்டுக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்களை என்ன பண்றாங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்றாங்க. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எதர்ச்சியா நித்யாவை ஒரு இடத்துல மீட் பண்றாரு. நித்யாவும் இவர் பாக்குறத கவனிச்சிருவாங்க. இப்ப இவர் பக்கத்துல வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும்னு சொல்றாங்க. என்ன ஹெல்ப்னு கேக்குறாரு. இல்ல என் டான்ஸ் எல்லாம் வீடியோவா கவர் பண்ணும் அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் வராதுன்னும் போது நீ போட்டோஸ் எடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன், அதெல்லாம் நல்லா இருக்கு, உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, எனக்காக இதை பண்ணித்தான்னு கேக்குறாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ என்ன தப்புடா பண்ணீங்க, ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்ப மாடியில இருந்து சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி மாடியை பாக்குறாரு. அங்க இருந்து அமலா தான் இறங்கி வராங்க. என்ன அர்ஜுன் சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. இவரால பேசவே முடியல. ஏதாவது செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி எனக்கு இது நல்லா செய்ய தெரியும், அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் பார்வதியா தான் இருக்கும். இவங்க ட்ரெயின்ல விழுந்து இறக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்க உடம்புக்குள்ள இவங்க பூந்துருவாங்க. அவ இறக்கலாம்னு நினைச்சவ தான், அவளோட உடம்ப நான் யூஸ் பண்ணல, எந்த தப்புமே இல்ல, இதுக்கப்புறம் நீயும் நானும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சாங் போடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீஸ்க்கு நானும் கூட வருவேன் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்குலாம் வருவாங்க. ஆபீஸ்ல இவர் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் இவங்க முறைப்பாங்க. இவரும் பயந்துட்டு பேசுறதெல்லாம் அப்படியே கட் பண்ணுவாரு. இதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணுவாருனா நித்யாக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பார்ப்பாரு. இப்படி நித்யாக்கு ஹெல்ப் பண்றது அமலாக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தெரிஞ்சிட்டா பயங்கரமா டென்ஷன் ஆவா, அதனால தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்களும் முடிஞ்ச அளவு மேனேஜ் பண்ணுவாங்க. இப்படியேதான் நாட்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து பேய் ஆனா அமலாவே பயப்படுறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. இப்ப பார்வதியோட மொரமாமன் நமக்கு காட்டுறாங்க. பார்வதியை எங்கடா வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா பார்வதி இந்த ஊர்ல தான் இருக்கா, வேற ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா, உடனே இங்க கிளம்பி வாங்கன அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இப்ப ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நித்யா தான். நீ பண்ணி கொடுத்த வீடியோ சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, உனக்கு ட்ரீட் கொடுக்கலான் இருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா அமலா என்ன பண்றாங்கன்னா இவருக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கீங்க, உங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணிட்டேன், எப்போ வருவீங்கன்னு கேட்கும் போது இல்லம்மா ஒரு அர்ஜென்ட் வேலை, ராஜமௌலியோட படத்துக்கு நாங்க தான் கிராபிக்ஸ் ஒர்க் பண்றோம், அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வராரு, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அமலாவும் ஹீரோக்காக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்பதான் டிவியில ஓடுற ஒரு ப்ரோக்ராம் பாக்குறாங்க. ராஜமௌலி லைவா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் லைவுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயிருக்க வாய்ப்பு இல்ல, அப்ப அர்ஜுன் நம்ம கிட்ட போய் சொல்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அர்ஜுனும் நித்யா கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருக்காரு. இப்ப நித்யா என்ன சொல்றாங்கன்னா உன்னை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அர்ஜுன், நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அர்ஜுன் எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும் போது இவருக்கு போன் கால் வருது. இவர் என்ன பண்றாருன்னா அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த சைடு ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. எங்க இருக்குன்னு கேட்கும் போது இவரும் இருக்கிற இடத்த பத்தி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுறாங்க அமலா. இப்ப அமலாவும் வேக வேகமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட் டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கும். இவங்களும் லிப்ட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா லிப்ட் கிட்ட வந்து நிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப டிராவல் பண்ணி அந்த லிப்ட் ஓபன் ஆகும் போது தான் ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே லிப் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அமைதியா லிப்ட்ல திரும்பி இறங்கி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்க அமலாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப வீட்டுல வெயிட் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் நைட்டு வீட்டுக்கு வர்றாரு. வா அர்ஜுன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தயங்கிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன ராஜமௌலி சாரெல்லாம் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் பொய்ய தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்கிட்ட இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு கோவப்படுறாங்க. இப்ப அந்த இடத்துல திடீர்னு கரண்ட் போயிருது. இப்ப ஹீரோவும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப டார்ச் லைட்ல அவங்கள தேடிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. நீ இன்னும் என்னோட லவ்வ புரிஞ்சுக்கல அர்ஜுன், நானும் என்னோட லவ்வ எப்படியாவது உனக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா நான் யாருன்னு கூட இன்னும் நீ கண்டுபிடிக்கல. நான் யார் தெரியுமா, உன்னோட ஆயிஷா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ வெயிட் பண்ணாரு பாத்தீங்களா, யாருக்காக வெயிட் பண்ணாரு அப்படின்ற ஸ்டோரி தான் இது. சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் சண்டையா மாறிடுது. அந்த ஒய்ஃபோட தலையில காயம் போட்டுரும். இப்ப வேகமா ஹீரோ வர்றாரு. அங்கிருந்து ஒரு முஸ்லீம் பொண்ணும் வராங்க. இப்ப அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் ரொம்ப கவலையா இருக்காரு. அப்ப ஆயிஷா அப்படின்ற அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதலா சில விஷயங்கள் சொல்றாங்க.
இப்போ அவங்க சரியாயிடுவாங்க. அடுத்ததா இவங்க வேற ஒரு டைமும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணும்போது இவர் என்ன பண்றாருனா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ போக போக இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஆயிஷா என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. இவரும் யோசிக்கிறாரு, கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கோபமா எந்திரிச்சு போறாங்க. இவரும் நில்லு நில்லுன்னு சொல்றாரு, அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ மறுநாள் அவங்க காலேஜுக்கு வராங்க, அந்த இடத்துல ஹீரோ வரவே இல்லை. என்ன ஹீரோ வரவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு மூணு நாட்கள் ஓடிடுது. இவங்க அந்த ஹோட்டல் பக்கம் வரும்போது ஹீரோ உட்காந்துருக்காரு. என்ன ரெண்டு மூணு நாளா என்ன பாக்குறது கூட வரல, கல்யாணம்னு சொன்ன உடனே பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பயம்லாம் கிடையாது, கொஞ்சம் யோசிக்க வேணாமா, இப்ப யோசிச்சுட்டேன், முடிவு பண்ணிட்டேன், உனக்காக சாரியெல்லாம் கூட எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சாரியெல்லாம் காட்டுறாரு. இவங்களும் பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்ப ஆயிஷா அவங்களோட வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்காரு. என்னமா இது கோலம் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இவங்க ஒரு பிளாஷ்பேக்கே சொல்றாங்க, இவங்க உண்மையான பேரு ஆயிஷா கிடையாது, அமலா அப்படின்றதான் இவங்களோட உண்மையான பேரு. இவங்க ஒரு காலேஜ்ல படிப்பாங்க, அந்த காலேஜ்ல ஒருத்தன் இருப்பான் சரியான பொறுக்கி, பொண்ணுங்களெல்லாம் பயங்கரமா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான், அங்கேயே உட்காந்து பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஹீரன் கிட்டயும் ஒரு நாள் தப்பா நடந்துக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப ஹீரன் என்ன பண்றாங்கன்னா மண்டையிலே ஒரு போடு போடுவாங்க, நான் விஜயவாடா அமலா என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவன் பெரிய கேங்க சேர்ந்தவன்றது இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்களோட அடையாளத்தை எல்லாம் மாத்தி வேற ஒரு காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், என்னமா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னும் போது, வேற ஒரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும், என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சோடன நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றாங்க. அப்பாவும் அதை சாதாரணமா ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த சாரி எல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. இவங்க பைக்ல சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, ஒருத்தனுக்கு பயந்து மறைஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நபர் கார்ல இருக்கான், அவனை இவங்களை கவனிச்சிடறான். இப்ப கவனிச்சு அவன் என்ன பண்றான்னா கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவங்களும் பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லாரி வருது, இவங்க தாண்டிடுவாங்க, அவனோட கார் அதுல மோதிருது. இப்ப அந்த இடத்துல அவன் எரிஞ்சிட்டு இருக்கான். இவங்களும் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி கிளம்ப வராங்க. இன்னொன்னு லாரி இவங்களும் மோதிரும், இவங்களும் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அப்படியே ரத்தம் எல்லாம் போய் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. ரெண்டு வருஷமா என்னால யார் உடம்புலயும் போக முடியல, அப்பதான் கேரளால வந்த அந்த பொண்ணு உடம்புல என்னால போக முடிஞ்சது, அங்க வச்சுதான் ஒன்னையும் பார்த்தேன், உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதனாலதான் சாதாரணமா பழக ஆரம்பிச்சேன், நீ என்ன லவ் பண்றன்னு நினைச்சேன், எனக்குள்ள இருக்க ஆயிஷாவை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ நித்யாவை தான் லவ் பண்ற, அவளைதான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இதுக்கப்புறமும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அமலா அப்படியே வெளியே போயிடுறாங்க. இவரும் கீழே விழ போற அவங்களை பிடிச்சிடுறாரு. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்வதியும் அப்பாவியா கேக்குறாங்க. இவரும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அமலாவை கூப்பிடுறாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ரவுடி வந்துடுறாரு. என்னோட முறப்புண்ணை நீ எப்படி கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறாரு. ஹீரோட தலையில பெருசா காயம் பட்டுது. இவனை முடிச்சுட்டு உன்ன கூட்டு போற பார்வதி அப்படின்ற மாதிரி ஹீரோவை அடிக்க வர்றாரு. அப்ப பார்வதி உடம்புக்குள்ள திரும்பி அமலா வந்துடுறாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவரும் செம்மையா பயப்படுறாரு, என்ன விட்டு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இப்ப அமலா நித்யாக்கு கால் பண்றாங்க, உன்னோட லவருக்கு தலையில அடிபட்டுருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன், உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஏதோ பேச வராங்க, அதுக்குள்ள இவங்க கட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நித்யாவும் அர்ஜுன் எங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க நிக்கிற அமலாவை பாக்குறாங்க. இப்ப அமலா கிட்ட வராங்க, என்ன எதுக்காக பாக்க வந்திருக்க, உன்னோட லவ்வரை போய் முதல்ல பாரு அப்படின்னும் போது நீங்க புரியாம பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்ல நடந்த எல்லாமே எனக்கு முழுசா தெரியும், நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க முழுசா பாக்கல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அங்க என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்க்கும் போது கிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஹீரோ விலகி இருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நேசிக்கல நித்யா, உன் உடம்புக்குள்ள இருந்த அமலாவை தான் நான் காதலிச்சிருக்கேன், இதெல்லாம் இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயமாச்சே அப்படின்ற தயக்கம் தான் எனக்குள்ள இவ்வளவு நாள் இருந்தது, இப்ப அந்த தயக்கமும் போயிருச்சு, நானே அமலா கிட்ட லவ் சொல்லலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற அமலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பாக்கிறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோ இன்னும் கண்ணை திறக்கல, இவங்களும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூம்குள்ள சத்யா வர்றாரு. சத்யா என்ன சொல்றாருன்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நீங்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டோன்ன, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப சத்யா என்ன பண்றாருன்னா ஹீரோ கிட்ட வர்றாரு. ஹீரோவை எழுப்பி, இதுக்கப்புறம் இந்த பேயோட டென்ஷன் உனக்கு இல்ல, சாமியார் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, இவங்க ரொம்ப ஆசாசையா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுலதான் அந்த சாமியார் இருப்பாரு. இப்ப அவரும் மந்திரம் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப கண்ணை முடிக்கிற ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பெரிய தப்பு பண்ணிட்டடா, அவதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் புரியல, ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாரு, அது மட்டும் தான் இவருக்கு தெரியும். இப்ப சாமியார் என்ன பண்றாருன்னா, இவங்களை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் மந்திரம் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் அந்த மந்திரத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, வேகமா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அமலா கேட்கிறாங்க. ஆனால்
நாளும் மந்திரத்தை சொன்னோன்னு இவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மந்திரவாதியும் தொடர்ச்சியா மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு வேகமா ஈரோ ஓடி வர்றாரு. வேணா நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல பார்வதி உடம்புக்குள்ள இருக்க அமலா இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்கள ஒரு கிளாஸ்க்குள்ள அடைச்சிடுறாங்க. பிளீஸ் அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இயற்கைக்கே எதிரானது, இந்த விஷயத்த நம்ம என்னைக்குமே பண்ணக்கூடாது, இது இப்படிதான் நடக்கணும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஈரோயின் கூட பழகின நாட்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. இப்ப கடைசியா இவங்க சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஈரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பாட்டில ஒரு கிணத்துக்குள்ள போடுறாங்க. இப்ப சில மாசங்கள் ஓடிடுது, ஹீரோவும் பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி பைக்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நித்யா நின்னுட்டு இருக்காங்க. இவரும் இப்ப நித்யா பக்கத்துல வர்றாரு. எங்க டான்ஸ் கிளாஸ் தானே போறீங்க, வாங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஏறதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஒரு ரவுடி என்ன பண்றான்னா, ஒரு லவர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நான் விஜயவாடா ரவுடிடா அப்படின்னு சொல்லும் போது இதை பாக்குற நித்யா என்ன பண்றாங்கன்னா, வேகமா அவங்க கிட்ட வராங்க. பலார்னு ஒரு அற விடுறாங்க. நானும் விஜயவாடா தான் அப்படின்னு அமலா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி கழுத்தை இவங்களும் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு புரிஞ்சிருது, இவங்க உடம்புக்குள்ள இன்னும் அமலா இருக்கா அப்படின்றது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பைக்ல ஏறிடுறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அப்படியே கண்ணாடியில பாக்குறாரு. இவங்க சிரிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க உடம்புக்குள்ள இன்னும் அமலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட எண்டிங் கிரெடிட்ஸ் போடும் போது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, பார்வதி அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்கிற மொரமாமா என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனைக்கே நான் வரமாட்டேமா, நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற பார்வதியும் சிரிக்கிறாங்க. இதோட படம் முடிஞ்சிருது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.